சிவாஜி நடிச்சது பாசமலர், நான் போனது பனிமலர். இந்த பனிமலர் ஹாஸ்பிட்டல்ல என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளா ஷோல்டர் வலி இருக்குன்னு சொன்னதுனால நானும் கூட்டிட்டு போயிட்டாங்க. போன உடனே டாக்டர் பார்க்கணும்னு சொன்னதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வச்சிட்டாங்க. அதனால திடீர்னு எனக்கு வயிற்றுக்குள்ள குவா குவான்னு சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. டக்கு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், நம்மளுக்கு சாப்பாடு தான். சரி கேண்டீன் பக்கம் போனா அங்க இருக்க சாப்பாடு வாசனை என்ன அப்படியே இழுத்துச்சு. அங்க போய் என்ன இருக்குன்னு கேட்டவுன வெஜிடபிள் பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டவுடனே என் மனசெல்லாம் ஒரே பட்டாம்பூச்சி பரபரன்னு பறந்துச்சு. சரின்னு ஒரு ஆர்டர் போட்டு வந்து உட்காந்துங்க. சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம் போல எனக்கு தோணுச்சு. கொடுக்குற காசுக்கு ஒருத்தா நல்லதா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்பதான் புரிஞ்சது எல்லாரும் ஏன் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டினு வராங்கன்னு. நான் கூட கட்டினு வந்திருக்கலாம். ஒரு வழியா சாப்பாட்டையும் முடிச்சுட்டு டாக்டரையும் பார்த்துட்டு வெளியே வந்து மாத்திரை வாங்கலான்னு பார்த்தா பில்லு போட ஒரு இடம், காசு கட்ட ஒரு இடம், மாத்திரை வாங்க ஒரு இடம்னு இப்படி இடம் இடம் இடம்னு ஏன் இடையே குறைஞ்சு போச்சு. பசி எடுக்கவே ஆரம்பிச்சிச்சுன்னா பாருங்களேன். சரினு வர வழியில ஒரு கடையை பார்த்துட்டு அங்க ஹாட்டா ஒரு டீயும் கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் காரமா ஒரு சமோசாவும் போட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணே தெரிய ஆரம்பிச்சது. இதுல இருந்து என்ன தெரியுது, சாப்பாடு முக்கியம்பிகளே.